சீஷனாக வேண்டிய அவசியம் உண்டு. சீஷனாகிற இடத்துல காணப்படுகிற காரியத்தை குறித்து நான் அன்றைக்கு இந்த பாடலை இங்க திரையிலே வரும் நான் எழுதின உங்கள் பஹ்ரைனில் தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மையை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் மததி செய்து மதிப்பை கெடுக்கலாம், ஆனால் அவருக்காகவே அனைத்தை இழந்தாலும் அதை மகிமை என்று எண்ணிடுவேன். ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், எனக்கு ஒரு 6வது மகா இருக்க, அவளுக்கு ஒரு கை கிடையாது. அந்த கதைங்க நிறைய பேருக்கு தெரியும். நாய் தின்னுட்டு 2வது நாள்ல தாய் வேண்டான்னு போட்டதுனால, அது பெரிய கதை. அவன் 4 வயசா இருக்கும்போது முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி வாட்டர் பாட்டில் கொடுத்து பேக்கெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக போகிறா. 1 மணிக்கு 12:30 வரைக்கும் தான், 9 மணிலேருந்து 12:30 வரைக்கும் காலையில் அவளுக்கு ஃபஸ்ட்டு கேஜி கிளாஸுக்கு போகிறா. 12:30 மணிக்கு ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வரா. நான் ஸ்கூல் எப்படி இருந்ததுமா டாடி, அதெல்லாம் பரவ சொல்கிறேன், இப்போ இவளுக்கு இயேசுவை சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். நான் கேட்டேன், என்னடி போன, இன்னைக்கு தான் போனேன். இல்லை டேடி, நான் போனேன்னா என் கை என்னாச்சுன்னு கேட்டா, வௌ வௌ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னேன். ஐயா, நாய் தின்னுட்டு உன் கைய, உங்கள் அம்மா எங்கே போயிருந்தாங்க? எங்கள் அம்மா தான் நாய்க்கு போட்டாங்க. அப்படியா? அப்போ இப்போ வந்திருக்க ஸ்கூலுக்கு, இப்போ எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடச்சிட்டாங்க. அது யார் தந்தது? எங்கள் இயேசு தந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் அழ ஆரம்பிச்சிட்டா டாடி. அவங்க அம்மாவும் 6 மாதத்துக்கு முன்னால் செத்து போனாங்களாம். அவங்க அப்பா 2வது மாதத்துலேயே கல்யாணம் கட்டிட்டாரான். அந்த 2வது அம்மா இவளை போட்டு அடியோ அப்படின்னு அடித்து வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்களாம், பாத்திரம்லாம் தேய்க்க வைக்கிறாங்களாம், வீட்டெல்லாம் தொடைக்க சொல்கிறாங்களாம். அழுதுகிட்டே இருக்கா, எங்கள் அம்மா நல்ல அம்மா போயிட்டாங்க, இந்த அம்மா வந்துட்டாங்களேன்னு அழுதுட்டான். நான் அவட்ட சொன்னேன், நீ இயேசு விசுவாசி, உனக்கும் என்னைய மாதிரி நல்ல அம்மா கிடச்சிரும். அப்போ அவள் கேட்டால், ஏசுன்னா யாரு? வா, எங்கள் அப்பாட்ட சொல்கிறான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். தனக்கு கையில்னா அதை உபயோகப்படுத்தி ஆண்டவர் சொல்கிறதுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு. பக்கத்தில் பைய கையை பார்த்துக்கோங்க, நல்லா கொழு கொழுன்னு தானே இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஏன் இயேசுவை சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது? கையை நாய் தின்னுட்டையா? நான் அவளுக்கு வைக்கல, ஷி யூஸ் தட். ஆகையினால அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமையா என்றுங்கிற ஒரு கூட்டை எழும்பியாகணும், பஹ்ரைன் தேசத்தில் எழும்பியாகணும். ஹல்லேலூயா. அதோடு கூட இன்னைக்கு 2வது கவியை சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, கிருபை தருகிறார் விருதாவாக்கியுடன் அதை நித்தமும் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபை தந்திருக்கிறார். ஒருத்தருக்கு 5 கிருபை கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தருக்கு 2 கிருபை கொடுத்துருக்கார். எனக்கு கொடுத்த ஒரே ஒரு கிருபை, நல்ல சத்தம் போட்டு பேசினாலும் அடைக்காத தொண்டை. சில வருடங்களுக்கு முன்னால் அப்பல் ஆஸ்பத்திரியில் கொண்டு என்னை கொண்டு வச்சிட்டாங்க. 14 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது. அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. அப்பல்லோ ஆஸ்பத்திரி போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு ஜெயலலிதா பார்த்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப வந்து ஆடு நல்லா கவனிங்க. அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் போட்டு அப்போ எனக்கு பால்னு ஒரு டாக்டர் வந்து, ஐயா பிரசங்கியார், அவர் கிறிஸ்தவர் ஆனால் நம்பாதவர், அவங்க அப்பா பாஸ்டர் ஆனால் இவர் நான் சொன்னால் நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொன்னார். இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் நல்ல ஒரு சர்ஜன், அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா அகஸ்டின் ஜபகுமார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு டே ஆப்ரேஷன் சொன்னார். நான் சொன்னேன், டே ஆப்ரேஷன், நைட் ஆப்ரேஷன் வேறு இருக்குதா? ஏன்னா எனக்கு மெடிக்கல் சயின்ஸுக்கு ரொம்ப தூரம். அப்போ சொன்னார், நாங்கள் உங்கள் தொண்டையை வெட்டி இதுக்குள்ளோடி ஒரு கத்தியையும் ஒரு கேமராவும் போட்டு உள்ளேருந்து கொஞ்சம் சதையை எடுத்து அதை பயாப்சி பண்ணி பார்க்கணும், ஒரு வேளை உங்களுக்கு கேன்சரான்னு பார்க்கணும். அப்படியா? நான் டாக்டர் கையை பிடிச்சி சொன்னேன், எதை வேணாலும் வெட்டும்,
சத்தத்தை வெட்டினீர் விட மாட்டேன். அதுதான் எனக்கு ஒரு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு கிருபை. அவங்களுக்கு நிறைய கிருபை கொடுத்துருக்காரு. கையை வச்சாலே நல்லமாக பாடுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஏ கார்டு பி கார்டு சி கார்டுலாம் தெரியாது, சுடுகார்டு ஒன்று தான் தெரியும். ஐ டோன்ட் நோ எனி அதர் கார்டு. நான் பாட மாட்டேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அஞ்சு கிருபை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒன்று தான் கொடுத்தாரு. ஆனால் கொடுத்துருக்கிறாரு. கிருபை இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. அதை விருதாபமாக்க மாட்டேன். ஒன்று கொடுத்தா ஒன்று கேட்பார், ரெண்டு கொடுத்தா ரெண்டு கேட்பார், அஞ்சு கொடுத்தா அஞ்சு கேட்பார், தம்பி மாற அஞ்சு கேட்பார் உங்ககிட்ட. சிலுவை சுமந்துராய் பாடலாமா இன்னொரு சாந்து? சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் வாழ்மை தரிப்போம், தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தங்குவார் அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார் அவரே சுமப்பா, சிலுவை சுமந்துராய் ஆகுவோம், சிலுவை சுமந்துராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இயேசு தங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார் அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சாவும் லாபமே,
இருக்கிறார். விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார். விருதாவாக்கிடே அதை நித்தமும் காத்து கொள்வே. ஆதி திருச்சபை குறித்து அப்போஸ்தல நடபடிகள் சொல்கிற சில காரியங்களை காண்பிக்கிறேன். மூணு காரியத்தை மட்டும் காட்டுறேன். அப்போஸ்தல நடபடிகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதி திருச்சபையினுடைய சரித்திரம் எழுதி இருக்குது. அனனியாவும் சப்பீராவும் கொஞ்சத்தை வஞ்சத்தை எடுத்துட்டு பேதுருட்ட வந்தாங்க. அனன்யா முதல்ல வந்தான். பேதுரு கேட்டார், இவ்வளவுதான் வந்தீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அங்கே உயிர் போயிடுச்சு. புருஷன் செத்து போனாரு. யாருக்காகிலும் சொல்லி விட்டுருக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க. பெஞ்சாதிக்காயிலும் சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் போய் சேர்ந்துட்டாரு பாடு. ஆனா அஞ்சாவது அதிகாரத்துல அப்படி இல்லை. நடந்ததை அறியாமல் இப்பொழுது சப்பீராள் உள்ள வருகிறார். நடந்ததை அறியல. இவ்வளவு தானா வித்தீங்க? நான் அவட்ட கேட்ட அவளும் ஆமான்னு போய் சொன்னா பொட்டுன்னு போயிடுச்சு. ஆதி காலத்தில் நடந்த காரியம் பொட்டு பொட்டுன்னு போறதா இருந்ததுன்னா ஒரு ஆளும் சபையில் இருக்காது இன்னைக்கு. நல்லா கவனிங்க. இப்ப பேதுரு நினைச்சா, உன் புருஷனை புதைத்த வாலிபருடைய கால்கள் இருக்கிறது, அவர் உன்னையும் புதைப்பார்கள். அதுக்குள்ள அடக்க ஆராதனையே முடிச்சிட்டாங்க. நம்ம பிஷப் வந்து அடக்கம் பண்ணாதான் மண்ணுக்கு மண்ணு குப்பைக்கு குப்பைன்னு சொல்லுவோம். பெரிய பிஷப் ஆகிய போப் ஆகிய பேதுரு போகலை அடக்க ஆராதனைக்கு. ஹலோ ஹலோ. சிலர், எங்கள் வீட்டுக்கார் பாடி அவர் வந்த பிறகு தான் புதைக்கணும், அப்படியே அவர் மண்ணு போட்டால் தான் போகுமா? பிகாஸ் தே நெவர் தாட் டெத் as something. No, ஆதி சபைக்கு மரணத்தை குறித்து பயமும் கிடையாது, மரணத்தை ஒரு பொருட்டாவும் எண்ணல. அதனாலதான் புருஷன் செத்தா கூட பெஞ்சாதிக்கு சொல்லி கொடுல. அடக்காரதனைக்கு பேதுருவும் போகல. வாலிபர்களை அனுப்பினாங்க, போதிச்சிட்டாங்க. நம்ம சபையில வாலிபர்களை சங்கீதம் கூட வாசிக்க விடுறதில்ல. என்ன ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆதி சபையை மாதிரி மாறிட்டேன்னா தான் அற்புதங்கள் நடக்கும். நம்ம ரொம்ப கஷ்டம். சரி, 12வது அதிகாரத்துக்கு வரோம். யாக்கோபு தலை போயிடுச்சுது, அதே மாதிரி பேதுரு தலையும் போக போகுது. அதற்காக ஏறோது பிடிச்சு போட்டு சேவர்கள் மத்தியில் காவலுக்கு வச்சிருக்கான். இந்த பக்கம் இந்த பக்கம் கட்டப்பட்ட கேதுரு நாளைக்கு காலையில் சாக போறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு வைங்க, நீங்கள் எத்தனை பேர் தூங்குவீங்க சொல்லுங்க. பேதுரு கொரட்டை போட்டு தூங்கினது மாத்திரம் இல்லை, பெல்ட்டுக்கிட்டலாம் அவுத்து விட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸா தேவதூதனை எழுப்பிட்டே எந்திரிட்டான்னா எந்திரிச்சு நிற்கிறான். லுங்கி அவுந்து உழுது கட்டுடா, பெல்ட்டையும் சேர்த்து கெட்டுப்பான்னு கட்டி கையை பிடிச்சி கூப்பிட்டு போனா நினைச்சாராம் சொப்பனம் பார்க்கறது மாதிரி, அவ்வளோ ஆழ்ந்து தூக்கம். நம்ம ஊரில் தேவதூன் வரமுன்னாலே சேர் போட்டு வச்சுருக்கான். இல்லைன்னா சிலர் டிவியில் சொல்கிற மாதிரி டெய்லி ஏஞ்சல்ஸ் விசிட் வந்துட்டு போகிறாங்க. ஏஞ்சலே வந்து நிற்கிறாரு எழுப்புறாரு, ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு சாகு வரப்போது வெட்டப்போ. அதுக்கு முன்னால் யாக்கோபு போய் சேர்ந்தாச்சு. கோ ஒர்க்கராக இருந்த மூணு பேரில் ஒன்றாக இருந்த யாக்கோபு போய் சேர்ந்தாச்சு. இன்னைக்கு இவனுக்கு வரப்போதுன்னு தெரிஞ்சால் கூட கொரட்டை போட்டு தூங்க தெரியும். ஏன்னா மரணத்தை குறித்து கவலையே கிடையாது. 19வது அதிகாரத்துக்கு வாங்க. பேதுரு பயங்கரமான பிரசங்கியார்.
நம்ம தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்தா நமக்கு வாட்ச் வந்துட்டு என்ன டைம் இல்லை நமக்கு. ஆனால் பேதுரு அப்போ பவுல் ஒருபாடு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஜன்னலில் உட்காந்து கேட்ட ஒருத்தன் கீழே விழுந்து செத்தே போயிட்டான். பிரசங்கத்தை கேட்டு சாவுறதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இறங்கி போனார், உயிரோடு எழுப்பினார், மறுபடியும் இந்த பிரசங்கத்தை கண்டிப்பினார். நம்ம ஆளுங்க நான் வீடியோ காரனை கூப்பிடு, ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் வீடியோவில் போட்டு மறித்தோட உயிர்த்தோடு எழுப்பின பவுல் வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கும்பல், நெவர் பாதட் அபவுட் டெத். இதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள், இதுதான் ஆதி சபை. பக்கத்தில் இருக்க உங்களை கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் எந்த சபையில் உருப்படியாக இருக்கிறீங்க? யாரோ சொல்லலாம், நாங்கள் தான் ஆதி சபை, ரோமன் கத்தோலிக்க சபை. அடையப்பா ஆதி சபை, அது ஆதி சபையில் இடையில முளைச்சது. ஆதி சபையை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் படிக்கலாம். அவங்களுக்கு ஏன் தெரியுமா? ஒரே ஒரு மந்திரம்தான், வாழ்வது இயேசுவுக்காக, சாவது லாபம். சிம்பிள், சிம்பிள். மரணத்தை பார்த்து பயம் இல்லை. நாங்கள் ஒரு நாயை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒருத்தர் நாய், ஆல்சேஷன் நாய் வளர்த்தாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் ஒரு 120 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டை கேட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு 21 நாள் வீட்டை தந்துடுறோம், ஆனால் எங்கள் நாயை ஒழுங்காக பார்த்துங்க, நாங்கள் நல்லா வளர்ந்த நாய், அல்சேஷன் டாக், அதுக்கு பேர் ஜிப்பின்னு பேர். ஜிப்பி எனக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும், உங்களுக்கு தெரியும் அல்சேஷன் நாய்கள்லாம் ஒரு ஆள் ஒரு எஜமானுக்கு தான் கீழ்ப்படியும். சரின்னு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்து எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியிருந்தது. 120 பேருக்கு ஜிப்பியை யாரோ அவுத்து விட்டாங்க, அது வெளியே போய் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துச்சு. எங்கள் ஆளுங்கள்லாம் சொன்னாங்க, இன்றைக்கி பிரியாணி தான், நாய் வேட்டை கொண்டு ஆக்கி கொண்டு வந்துருக்குது, ஆட்டுக்குட்டி கொண்டு வந்துருக்குன்னுட்டு. ஆனால் நாயோடு பின்னால் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான், பீகார். அதனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தான், நேராக வந்து இப்படி நிற்கிறான். உங்கள் நாய் என் நாட்டை சாட்டுட்டு உங்களை விட்ட மாட்டேன், பக்ரீத்துக்காக வளர்த்த ஆடு. உங்களுக்கு தெரியும் பக்ரீத் ஆடுக்கு எப்படி வேலைன்னு. நான் சிரிக்கேன், ஐயா தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, உங்கள் ஆடு வந்திருக்கு, கடிச்சிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கு ஒரு கிரயத்தை தர்றதுக்கு நாங்கள் ஆயத்தம்னு சொல்கிறேன். அவன் என் மனைவி வந்தா, என் மனைவி கேட்குறா, எதுக்கு உங்களை பார்த்து உங்கள் நெஞ்சில் துப்பாக்கி வச்சுருக்கான். நான் சொன்னேன், சீக்கிரமாக ப்ரொமோஷன் கொடுக்குறானா. நான் இந்த வார்த்தையை சொன்னோடனே அவன் சிரிச்சிட்டான், ஓஹோஹோன்னுட்டு. நீங்கள் என்ன ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் காசு வாங்கிட்டேன், இவ்வளோ மயத்து மரணத்துக்கு பயப்படாத ஆளை நான் பார்த்தது இல்லைன்னு போயிட்டான். நடந்ததை சொல்கிறேன், டிகிரியான்னு சொன்னல, அதை பார்த்த என்னோட சகோதரர்கள், நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் கேட்டுங்க. துப்பாக்கி வச்சாலும் மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தைரியம் இருக்குது. அத மனசுல வச்சு எல்லாரும் எல்லாரும் நின்று பாடலாமா? பிரசங்கத்துக்கு போக முன்னதாக, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. சும்மா